நம்மளோட அறுப்பு கோட்டையில பொன்னி சாரீஸ்ல இருந்து வர்ணி. உங்களுக்கு பிள்ளைங்களை நம்ம எல்லோ கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம். பிளஸ் இது வந்து டபுள் கலர் ஓகேங்களா. நம்ம முந்தி சைடு வந்து பிங்க் பேஸ்லயும் அந்த பாடி சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ பேஸ்லயும் இருக்கும். தென் இதை நான் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது கூட வாழைநாள் சாரீ தான். அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கு, அவ்வளோ யூனிக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையாகவே சஜஷன் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இது நம்ம வியர் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது நம்ம காலேஜ் வியர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நம்ம வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறனாலும் சரி, எத்தனைனாலுமே நம்ம வந்து இந்த சாரீ வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் இப்போ நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்க போகிறோம், எல்லோ அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதோட பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்டரை வந்து நம்ம வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக நடக்கும்போது சூப்பராக இருக்கும். அதனாலேயே வந்து ஒரு பார்டரில் அவ்வளோ யூனிக்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது முந்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிக்காஸ்னாலும் சரி, பெரிய பெரிய பிக்காஸ்னாலும் சரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இந்த பக்கத்தை எடுத்து சொல்லும் போது ரொம்ப அழகாக தெரியும் தானே. ஸோ இது அவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது. தென் எனக்கு ரொம்பவே இந்த சாரீல பிடிச்சது அப்படின்னா இதோட கலர் தாங்க. கலர் வந்து பிளாக்காக இருக்கவங்களாலும் சரி, இல்லை ஒயிட்டாக இருக்கவங்களாலும் சரி, நான் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அது மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது. நார்மல் காலேஜ் சாரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த கலரில் வந்து கீழே இந்த எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டரில் வந்து அந்த புட்டாஸ் போனோம்ல, அந்த புட்டாஸ்லயே வந்து பெரிய பெரிய புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வியர் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எதிர்பார்க்கறது வந்து லைட் வெயிட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு ஏத்த மாதிரியான சாரீஸ் தான் இது வந்து நம்ம சொல்லலாம். இதோட கலர் பண்ணும்போதே வாவ் அப்படின்னு இருக்கும், செம்மையா இருக்குவாங்க. பிங்க் அண்ட் கிரீன் மிக்சட்ல இருக்கு. நார்மலா ஒரு சாரி வந்து பிங்க் அண்ட் கிரீன் அப்படின்னு சொன்னாலே வந்து நார்மல் கலர்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு டபுள் ஷேடு மாதிரி தெரியுது. இந்த சாரீல வந்து அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. தென் இதுல முந்தைய நம்ம பார்ப்போம். முந்தி சைடு வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அந்த புட்டாவும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பெரிய பெரிய புட்டாஸ் அப்படின்றதும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இதில் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த முந்தியில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம முந்தியை தான் எடுத்து சொருகும் போது அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த முந்தியை வந்து அழகாக டிசைனாக நீட்டாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் நம்மளுக்கு பார்டர் பார்க்கலாம். பார்டர் வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கணும் தான் நம்ம நினைக்கும். ஸோ அது மாதிரியே யூனிக்காக அந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்டு அதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அந்த பார்டரை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிரே கலர் மட்டும் இல்லைங்க, அந்த கிரேலே வந்து கொஞ்சம் மின்ற மாதிரி கோல்டன் மிக்சரில் இருக்கு. தென் எனக்கு ரொம்பவே இந்த இதில் எனக்கு அட்ராக்ட் பண்ணது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த கலர் தான். இந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதை வந்து நான் வியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலாக கோயிலுக்குலாம் போகும்போது நான் வந்து வியர் பண்ணிக்கிறேன். தென் பார்ட்டிக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் வியர் பண்ணி எல்லோரும் எங்கே வாங்கின எங்கே வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. வாழை நார் சாரீஸில் ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு நான் ஷோ பண்ண போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லலாம். இது வயலட் அண்ட் ப்ளூ மிக்சடில் இருக்குது. தென் உள்ளக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேஸில் இருக்குது. எல்லோன்னு சொல்கிறதோட இது கோல்டுன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த மாதிரி நின்றுது. அது மட்டும் இல்லை, முந்தி நம்மளுக்கு எல்லாமே வந்து லைக் பண்ணுறது முந்தி தான். இந்த முந்தி டிசைனை வந்து எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல் பாடி கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது இப்போ உங்களுக்கு மேலே வச்சு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக, அவ்வளோ யூனிக்காக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் இதில் பார்டர் வந்து நம்ம லைக் பண்ணுவோம் தானே. ஸோ அந்த பார்டரையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரெண்டு மூணு ஸ்ட்ரிப்ஸ் கொடுக்காம ஒரு பார்டர் பேஸில் வந்து ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது யூனிக்காக காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு கோல்டன் பேஸ் தான். இப்போ நம்ம ஃபுல்லாக வியர் பண்ணும்போது கோல்டன் பேஸில் இருக்கும்.
தென் இது நம்ம முந்தியில வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூ அண்ட் வயலட் பேஸ்ல இருக்கும். ஸோ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கு. எல்லோ கலர் வந்து நார்மலா வியர் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு போகும்போதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி உமன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். தென் இப்போ எல்லோ கலர் தெரியுது, இதை ஓப்பன் பண்ணா நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இதை பார்த்தாலே வாவ் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. தென் இதில் வந்து புட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா மைல் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த மைல் டிசைன்ஸில் உங்களுக்கு டக்குன்னு நம்ம வியர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு பிங்க் கலரில் வந்து நம்ம இந்த புட்டாஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த முந்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ்னாலும் சரி அந்த மைல் டிசைன்ஸ்னாலும் சரி அவ்வளோ அழகாக அவ்வளோ மாவுலஸாக இருக்குது, அப்போ சூப்பராக வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது, அதாவது நம்ம எல்லாருமே வந்து நோட் பண்ணுறது வந்து கீழே இருக்க பார்டர் தான். அந்த பார்டர்லேயே வந்து உங்களுக்கு அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்டர் பேஸில் கொடுத்து அதில் வந்து மைல் டிசைன்ஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை வியர் பண்ணும்போது அந்த ஃப்ளிக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ப்ளூ அண்ட் க்ரீனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இது வந்து எப்பயும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லைட் வெயிட் ப்ளஸ் அது மட்டும் இல்லை இதெல்லாமே வந்து ஹேண்ட்லூம்ஸ் ஓகேங்களா. இது லைட் வெயிட் அப்படின்னா நீங்கள் எத்தனை கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். அதனால தான் 450 grams தான். ஸோ இதை நீங்கள் வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக இதை நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்கனாலே எல்லோரும் கேட்பாங்க எங்கம்மா வாங்கின எங்கம்மா வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்மளோட பொண்ணு சாரீஸில் வந்து வச்சுருக்கோம். ஸோ தென் நம்ம வந்து இதில் சொல்ல வேண்டிய ஒரு ஹைலைட் அப்படின்னா கோயிலுக்கு வியர் பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தாங்க இது நீங்கள் கோயிலுக்கு வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னல் லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு மட்டும் இல்லை சர்ச்சஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போதுமே வந்து எல்லாருமே வந்து கேட்குற மாதிரியான சூப்பரான பட்டு சாரீ மாதிரி இருக்கும். பட்டு சாரீ அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து கனமாக இருக்கும்னு நினைப்பீங்க, அதுதாங்க இல்லை. ரொம்பவே லைட் வெயிட்ல இருக்க இந்த சாரீ வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். தென் இந்த மாதிரி உங்களுக்கு சாரீஸ்லாம் பார்க்கணும், அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் மாதிரி அதாவது ட்ரெடிஷ்னலே ஃபேன்சி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பொண்ணு சாரீஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ரீட்டெயிலில் வேணும், இல்லை ஹோல்சேலில் வேணும், இல்லைனா வந்து நார்மலாக ரீசேலில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்மளோட பொண்ணு சாரீஸை காண்டாக்ட் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளோட பொண்ணு சாரீஸ் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.